தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே தூங்கக்கூடிய எல்லாருக்கும் கனவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வந்துட்டேதான் இருக்கும். சோ எல்லா கனவுகளும் வந்துட்டு நல்லதாவே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு கனவுகள் காண்பாங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ அதனாலதான் சின்ன குழந்தைங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது சடனா வந்து சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கனவுல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ கனவுகள்ல வரக்கூடிய விஷயங்கள், எதனால நமக்கு அந்த விஷயங்கள் வருது? சோ அறிவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம எந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோமோ, எதை பத்தி அதிகமா யோசிச்சோமோ, அந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளுடைய கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியா வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீக ரீதியா நம்ம கனவுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கனவுல கோவில்களோ இல்ல கோவில் சம்பந்தமான இடங்களோ இல்ல கடவுள்களோ வந்தாங்க அப்படின்னா, எந்தெந்த கடவுள் வந்தா எந்தெந்த பலன்கள் கிடைக்கும், கோவில்ல இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்தை பார்த்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ முதலாவதா முருகப்பெருமான உங்களோட கனவுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கனவுல ஏதாவது ஒரு குளத்துல குளித்து எழுந்தவுடன் முருகனை பார்ப்பது போல கனவு வந்துச்சுனாலும் இதே பழந்தான். சோ எல்லாமே நன்மையாகவே வாழ்வுல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விநாயகரை கனவுல பாக்குறீங்க அப்படின்னா, விநாயகர் உங்களோட கனவுல வந்தாவே அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்றதுதான் அர்த்தம்னு சொல்றாங்க. யானைய கனவுல கண்டாலும் அதே பழம்தான். யானை துரத்துறது மாதிரி நீங்க கனவு கண்டீங்க அப்படின்னா, நீங்க விநாயகருக்கு ஏதோ ஒரு நேர்த்தி கடனை வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால உடனடியா அருகம்புல் சாற்றி பரிகாரம் செஞ்சுக்கலாம், இல்லைனா விதியால அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படலாம். யானை தன்னுடைய தும்பிக்கையால ஆசிர்வாதம் செய்யற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்ய போற எல்லா காரியங்கள்லயுமே உங்களுக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா ஊர் காவல் தெய்வமான ஐயனார நீங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சகல பாக்கியங்களும் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா அதிகமா எல்லாருமே வழிபடக்கூடிய திருமால், அதாவது நாராயணன் வந்துட்டு கனவுல வந்தாரு அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய துணைவியாரான மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கனவு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க செய்யற எல்லா காரியத்திலயுமே தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம கருடன் மீது திருமால் வர்ற மாதிரி நீங்க வந்து கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களா வாழ்ந்து கடவுளாக மாறிய நிறைய மகான்கள் இருக்காங்க, அதாவது இயேசுநாதர் மாதிரி. சோ இயேசுநாதர் அல்லது மகான்கள் உங்களோட கனவுல வந்தா மனசுல அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல்வேறு விதமான புகழ்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இயேசுநாதரை சிலுவையில அறையறது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பெரிய கஷ்டம் வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கடவுளா இல்லாம கடவுளோட சிலைகளை மட்டும் நீங்க கனவுல பாக்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரே ஒரு கடவுளுடைய சிலை அடிக்கடி உங்களுடைய கனவுல வந்தது அப்படின்னா, உடனே அந்த கடவுள் இருக்கிற ஸ்தலம் நோக்கி அங்க போய் நீங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கடவுளோட சிலை வந்துட்டு மண்ணுல புதைஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு தெய்வ பக்தி குறைஞ்சு போயிருச்சு அப்படின்றது அர்த்தம். மற்றபடி எந்த கெடுதலும் பெருசா வராது அப்படின்னு சொல்றாங்க.